எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனத்தை, ஆண்டவராகிய இயேசுவை தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பிய அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். 120 சீஷர்கள் மேல் வீட்டில் உட்கார்ந்திருந்த பொழுது அதே ஆவியானவர் அவர்கள் பேர் இறங்கி வந்தார். அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு புதிய புதிய பாஷைகளை பேசினார்கள். ஆவியின் பலனை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டால் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். அந்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இயேசு செய்த அதே கிரியைகள் நீங்கள் செய்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.